இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் உருவாகி நல்ல வரவேற்பை பெற்ற படம் பிசாசு. இப்படத்தில் முக்கிய ரோலில் நடித்து தமிழில் அறிமுகமாகினார் நடிகை பிரயாகா மார்டின். தமிழில் பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் மலையாளத்தில் ஓரளவுக்கு வாய்ப்பு பெற்று நடித்து வந்தார் பிரயாகா. அங்கு பிஸியான நடிகையாகவே வந்த பிரயாகா சமீப காலமாக அவரது படங்கள் வெளியாகாத நிலையில் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய பிரபல தாதா சம்பந்தமாக சிக்கியிருக்கிறார். பிரபல தாதா ஓம் பிரகாஷ் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று அவரை நடிகை பிரயாகா மார்டின் மற்றும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த ஸ்ரீநாத் பாஷையும் சந்தித்ததாக கூறி போலீசாரின் விசாரணை வளையத்தில் சிக்கினார்கள். தற்போது இதுகுறித்து ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. கொச்சியில் இருக்கும் ஒரு ஹோட்டலில் தாதா ஓம் பிரகாஷ் தங்கியிருந்த போது அக்டோபர் 6 போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அப்போது அவரது அறையில் 8 மது பாட்டிலும் குறிப்பிடத்தக்க அளவில் கொக்கைன் என்ற போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டது. அவரின் செல்போன் அழைப்புகளை சோதனை செய்த போதும் ஹோட்டலில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் இருந்தும் இரு நட்சத்திரங்களும் அங்கே வந்து சென்றதாக கூறப்படுகிறது. தாதா ஓம் பிரகாஷ் மதுபானங்கள் போதைப் பொருட்கள் கடத்தலில் மிகப்பெரிய தொடர்புடைய நபர் என்பதால் போலீசார் அவரை தேடி கைது செய்துள்ளது. தற்போது இருவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் ஹோட்டலில் சந்திக்க வந்தவர்கள் உட்பட பலரை போலீசார் விசாரிக்க உள்ளனர். அதனால் நடிகை பிரயாகா மார்டின் மற்றும் ஸ்ரீநாத் பாஷி இருவரும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.